அவர்கள் வீட்டுக்கு அனுப்பினேன். என்னை இறக்கி விடுங்க. அப்பா, அவர்கிட்ட எங்க மருமக பிள்ளை வரப்போறதாக பொய் சொல்லியிருக்கேன். உங்களை நான் என்னன்னு கூப்பிடணும்? அத்தை. அத்தை, ஓகே. மருமக பிள்ளை ரொம்ப பச்சையோட வந்திருக்கேன். உங்க வேலை கருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா? அத்தே, போன வாரம் நம்ம குடவாசல் மாமா குமரகுருவை பார்த்தேன். உங்க நிலத்துல நெல் எடுத்துட்டு சவுக்கு போட்டிருக்காரன். ஆமாமா, நான் தான் சொன்னேன். எத்தனை நாளைக்கு நெல்லே போடுறது? அரிய தேன் சவுக்கு நாத்து போடுறது. உங்களுக்கு தான் அடிக்கடி சேஞ்ச் இருக்கணுமே. அவ எதிர்க்க எனக்கு அடிக்கடி சேஞ்ச் வேணும்னு சொல்றீங்க. உங்களை கடிச்சு கதறா என்ன? அந்த விஷயத்துல நீங்க எப்படி எனக்கு தெரியாத? ஆமா, யார் இந்த வேலைக்கார பொண்ணு? புதுசா இருக்க என்ன? மருமக பிள்ளை பார்வை எங்கேயோ போகுது. ஐயோ, இந்த விஷயத்துல எல்லாம் நான் ராமர். என் பார்வையில தப்பே இருக்க. உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதா என்ன? வேலைக்கார பொண்ணு காயத்ரி ரொம்ப நல்லவோ. தப்ப தண்டானா? அங்க வேண்டாம் மருமக பிள்ளை. என்ன தவிர மொத்தம் எத்தனை மருமக பிள்ளை உங்களுக்கு? நான் நெல்லிக்குப்பம் போயிருந்தேன். நம்ம கலியமூர் சித்தப்பாவை பார்த்தேன். கரும்பு நல்லா விளைச்சலாம். ஒவ்வொன்னும் 6 அடி உயரமா. அத்தைகிட்ட சொல்லிடா, ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னாரு. அம்மா, நான் வரட்டுமா? என்ன கைத்ரி, வேலையில முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். காலையில சீக்கிரமா வந்துரு. அத்தை வெளிய போயிருக்காங்க சார். நான் அப்புறம் வரேன் சார். வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உட்கார வைக்காம அனுப்பிச்சிட்டேன்னு அம்மா திட்டுவாங்க சார். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, தனியா இருக்க. நான் உள்ள வரேன் வச்சுக்க. ஊர கெட்டு கிடக்குது, நானும் பேச கூடாது இல்லையா? சார், நேர்மை நெஞ்சில் இருக்கணும். உட்காருங்க. வெரி குட், வெரி குட். எனக்கு அத்தனை ரொம்ப பிடிக்கும். அத்த மாதிரி எனக்கு பிடிச்ச அவங்க வேலைக்காரி. சார், அவங்க எங்க, நான் எங்க? பைத்தியம் பைத்தியம். எனக்கு ஏழை பணக்காரன் எஜமானும் வேலைக்காரிங்கிற வித்தியாசமே கிடையாது. எனக்கு அத்தையும் நீயும் எல்லா விஷயத்திலயும் ஒண்ணுதான். காபி சாப்பிடுறீங்களா? நீ கொடுத்த எது வேணாலும் சாப்பிடுறேன். காபி சார். சாரி. செவ்வானம் மீது சிருங்கார
ஆசையின் வெட்டு இதழில் மின்னும் அமுதத்தட்டு. வேண்டாங்க.